இப்போ இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெஷர் நிறைய பேருக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் ஒரு 15-20 வயசுலேருந்து எது கேட்டால் டென்ஷன் 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 அப்படின்றதுனால ப்ரெஷர் அதிகமாகிடுது. இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கும் இல்லை குறைவாக இருக்கிறதுக்கும் நம்ம மனசு தான் நமக்கு காரணம். அதனால் மனசை நம்ம ஸ்டெடியாக வச்சுருந்தோம்னா இந்த ப்ரெஷர் நமக்கு வரவே வராது. அப்படி வராமல் இருக்கணும்னா, நார்மலாக எப்போவுமே இந்த ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்கணும்னா, நந்தியாவட்ட பூன்னு ஒரு பூ இருக்குது, அந்த இலையை மட்டும் தினம் காலையில் ஒரு வெறும் வயிற்றில் ஒரு இலையை மென்னும் சாப்பிடலாம். அப்படி இல்லையா, அந்த ஒரு இலையை ஒரு டம்ப தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை டம்பர் ஆக்கி அந்த தண்ணியை காலையில் எழுந்தவொடனே பல் விளக்குன அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அந்த அரை டம்பர் தண்ணியை குடிச்சிட்டு தினம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் ப்ரெஷர். இது என்ன, இது நல்ல ரிசல்ட் தரும், செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்ற எல்லா ரிலேஷனுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.